வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுகிறது முதல் சட்டப்பேரவை தேர்தல். புல்வாமா, ராம்பன் உள்ளிட்ட 24 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார். தேர்தலில் 219 வேட்பாளர்கள் களம் காணும் நிலையில் 23,27,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்குச்சாவடிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல். அனைத்து தொகுதிகளிலும் ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. தேர்தலையொட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்துவார் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு. விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்ட ராணுவத்தினர். பெரியார் கொள்கை, அண்ணா பாதையை ஓங்கி ஒலித்து வருகிறார் முக ஸ்டாலின். ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான் என்றும் ஏஐ தொழில்நுட்பத்தில் பேசிய கருணாநிதி புகழாரம். பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனவாத உரசத்தை ஓங்கி ஒலிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தம்பி மு க ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கூறுகிறது. நூற்றாண்டு விழாவிலும் திமுக ஆட்சியில் இருக்கும். திமுக முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் உரை. வெள்ளி விழா அன்றையோ நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன்விழாண்டுலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவளவிழாண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. ஆக 100 ஆண்டு விழா கொண்டாடுறதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். தொண்டர்கள் இல்லையில் தான் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். திமுகவும் தமிழ்நாடும் தனது இரு கண்கள் எனவும் பவள விழா பொதுக்கூட்டத்தில் பேச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள். கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக, என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி என்று கேட்க கூட முடியாத சூழல் உள்ளது. கோட்டை இருந்தும் புல்லை கூட வெட்ட முடியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்லை வெட்ட கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகியிருக்கு. அடுத்து வரும் தேர்தல்களிலும் திமுகவே வெற்றி பெறும். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் நமது இலக்கு எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். வரலாறு சொல்லணும், அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரீரமாக மாற வேண்டும். திமுக பவள விழாவில் இயற்கை விவசாயியான 108 வயது மூதாட்டி பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது. திமுக மூத்த உறுப்பினர் மிசா ராமநாதனுக்கு அண்ணா விருது. திமுக எம்பி ஜெகதரட்சகனுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டது. திமுக
திமுக பவள விழாவில் முன்னாள் மத்திய இடையமைச்சர் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு மு க ஸ்டாலின் விருது. கவிஞர் தமிழ்தாசனுக்கு பாவேந்தர் விருதும் வி பி ராஜனுக்கு பேராசிரியர் விருதும் வழங்கப்பட்டது. தன்னை விட இளையவரான மு க ஸ்டாலின் அமெரிக்காவின் கலிபோர்னியா வரை தமிழ்நாட்டின் புகழை உயர்த்திவிட்டார். திமுக பவள விழாவில் துரைமுருகன் நா தழுத்தழுக்க நெகிழ்ச்சி பேச்சு. குமரி முதல் சென்னை வரை இனமான உணர்வால் ஓருயிராய் வாழும் உடன்பிறப்புகளின் சங்கமமானது அண்ணா சாலை YMCA திடல். முப்பெரும் விழாவின் உணர்வெழுச்சியை உரமாக்கி வெற்றி சரிதம் படைப்போம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறைகூவல். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் முறையாக அழைப்பு விடுத்தால் மூத்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்கு வரணும், அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்க கட்சியோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும். ஒரு மணி நேரம் தன்னுடன் நேருக்கு நேராக அரசியல் பேச தயாரா என ஹெச் ராஜாவுக்கு செல்வ பெருந்தகை சவால். இந்த தேசத்தின் தலைகுனிவுதான் ஹெச் ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் எனவும் சாடல். மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக மாற்றுக் கட்சியினர் நினைத்தது நிறைவேறவில்லை. இடஒதுக்கீடு முறையை ஒழிக்கும் முயற்சியில் பாஜக அரசு செயல்படுவதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும், பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும், இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் நாள் என்னாலோ அன்றுதான் உண்மையான சமூக நீதி நாளாக அமையும் என்பதை இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. பெரியார் திடலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை செய்ததற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டு. அன்பான இளவல் விஜய் விளிம்பு நிலை மக்களுக்கானவர் என்பதை உணர்த்துகிறது என எக்ஸ் தளத்தில் பதிவு. கூட்டணியின் நாடகம்தான் திருமாவளவனின் மது ஒழிப்பு மாநாடு. காரைக்குடி அருகே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். தமிழ் தேசிய உணர்வாளர்களின் உழைப்பை சுரண்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் சீமான். தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்ட தங்களால் இனியும் சீமானுக்கு அடிமையாக இருக்க முடியாது எனவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீர ஆவேசம். பத்தி நீங்க பேசக்கூடிய நீங்க, எங்களுக்கு நீங்க வழி நடத்தக்கூடிய நீங்க, எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய நீங்க, மேடைகளில் பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடிய நீங்க, உங்கள் வாய்களிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அவ்வளவு இதா இருக்கணும், ரத்தனமா இருக்கணும், முதிர்ச்சி பெற்ற வாக்கா இருக்கணும். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் 35 பேரின் நீதிமன்ற காவல் நிறைவு. நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் இன்றும் நாளையும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பராமரிப்பு பணிகள் காரணமாக வனத்துறை அறிவிப்பு.
அரியலூர் அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற போலீசார் மீது வாகனத்தை மோதி கொலை செய்ய முயன்ற விவகாரம். 3 பேரை போலீசார் கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. தூத்துக்குடியில் நகைக்கடையில் ஹைட்ராலிக் க்ளோஷர் அருந்து விழுந்ததில் தானாக மூடிக்கொண்ட ஷட்டர். கடைக்குள் சிக்கிய வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் என 25 பேர் பத்திரமாக மீட்பு. மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரே நேரத்தில் இரு இடங்களில் ஏற்பட்ட விபத்து. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு. புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் விடிய விடிய கிரிவலம். சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பக்தர்கள். ஒசூர் பிரித்தியங்கரா தேவி கோயிலில் பௌர்ணமியை ஒட்டி மிளகாய் வெத்தல் யாகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. நாகை அருகே முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக நிறைவு நாளையொட்டி வான வேடிக்கை. 2 மணி நேரம் வானில் வர்ணஜாலம் காட்டிய வண்ணமயமான பட்டாசுகளை கண்டு ரசித்த பக்தர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருநறையூர் சனி பகவான் கோயிலில் ஜப்பானியர்கள் யாகம் நடத்தி வழிபாடு. மந்திரங்கள் ஓதி மனமுருக வழிபாடு செய்த ஜப்பானியர்களை ஆச்சரியத்துடன் பார்த்த உள்ளூர் மக்கள். சென்னை, கடலூர், வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். 2வது நாளாக மதுரையில் அதிகபட்சமாக 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. தமிழ்நாட்டில் இன்று இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை. இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அறிவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும். மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் குலோத்தங்கன் அறிவிப்பு.
மூன்று நாட்கள் பயணமாக வரும் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வில்மிங்டனில் நடைபெறவுள்ள குவாட் 4வது மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வகுப்பு திருத்த சட்ட மசோதா 2024 குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் டெல்லியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் தகவல். மும்பை, ஹைதராபாத், கர்நாடகா ஆகிய பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கோலாகலம். ஆட்டம் பாட்டத்துடன் எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் மிலாது நபி பண்டிகையை ஒட்டி மின்னொழியில் ஜொலித்த மசூதி. இரவு நேர தொழுகைக்காக குவிந்த திரளான இஸ்லாமியர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு. ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று அசத்தல். இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி 5வது முறையாக மகுடம் சூடியது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. வீரர்களின் செயல்பாடு, ஈடு இணையற்ற மன உறுதி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தொன்னூற்று 5வது அகில இந்திய ஹாக்கி போட்டி சென்னையில் நாளை தொடக்கம். வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டியில் 10 அணிகள் பங்கேற்பு. படிக்காத மேதை, கை கொடுத்து தெய்வம் உள்ளிட்ட படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை சிஏடி சகுந்தலா காலமானார். நெஞ்சுவலி காரணமாக பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.